தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், எதனால இந்த பாலம் மூடப்பட்டது, விவரம் என்ன? விஷ்ணு, கோவில்பேட் நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலை வந்து இது இரேசனல் சாலை. இதுதான் இந்த கோவில்பேட் நகருக்குள் உள்ள வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் மிக முக்கியமான சாலையாக இருந்தது. இந்த சாலை பேர்ல ஒரு ரயில்வே சுரங்கப்பாலம் இருக்கு. இந்த சுரங்கப்பாலம் சுமார் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் வந்து இருவரும் சர்வீஸ் ஆள் அமைக்க வேண்டும். சர்வீஸ் ஆலை வாரகாலத்தில் அமைக்காத காரணத்தினால வந்து இந்த சுரங்கப்பாலம் அடிப்பகுதியில் வந்து எப்போது மழை பெய்தாலும் சரி, மற்ற நேரங்களும் சரி, அந்த கழிவுநீர் எல்லாமே அதை சேர்ந்து எப்போதும் அந்த சுரங்கப்பாலத்தில் கழிவுநீரும் மழையும் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதனால அந்த சீரமைப்பு பணி பண்ண வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் சொல்லும் போது ரொம்ப சிரமத்துள்ளனர். இதை சீரமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்தது. இதை அடுத்து வந்து இதற்காக வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவில் ரயில்வே நிர்வாகம் வந்து அந்த சுரங்கப்பாலை பணிகளை வந்து சீரமைக்கிற பணிகளை மேற்கொள்ள முயற்சி எடுத்திருந்தாங்க. இந்த பணிகள் எப்ப தொடங்க போறோம், என்னைக்கு முடிக்கப்படும், எந்த ஒரு முன்னுரிப்பு திடீர் என வந்து இந்த சாலை மூடப்பட்டு சீரமைக்க மூடப்பட்டிருக்கு. இந்த மூடப்பட்டதுனால டோட்டலாவே கோவில்பேட்டை உள்ள வர்றதுக்கும் வெளியே வர்றதுக்கும் போக முடியாத சூழல் இருக்கு. அதை மீறி வர வேண்டாம், ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றிதான் இந்த ஊருக்கு வரைய சூழல் இருக்கு. இதனால மக்கள் வெகுதூரம் சுத்த வேண்டும் என்பதற்காக ரயில்வே தண்டவாளத்துல இருசக்கர வாகனங்கள்ல ஒரு ஆபத்தான, அதாவது கரணம் தப்பினாலும் மரணம் என்ற சூழ்நிலை, இருசக்கர வாகனங்கள்ல இவங்க வந்து தாண்டி இருசக்கர பயணிக்கின்ற சூழல் இருக்கு. இந்த இது முறையாக வந்து எப்போ இந்த பணிகள் தொடங்கப்படும், எப்போ முடிக்கப்படும், இதுக்கு மாற்று வழி என்பது ஏதாவது ஒரு அறிவிப்பு எதுவுமே செய்யப்படல. செய்யப்படாத வந்து இந்த பொதுமக்களும் வாகனத்துல மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிக்கின்ற சிரமப்பட்டு வராங்க. இதற்கான முறையான அறிவிப்புகள் ரயில் நிர்வாகம் செய்யவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. விஷ்ணு, நன்றி மகேஸ்வரன் உங்களுடைய தகவல்களுக்கு. அடுத்து வரும்